ரஷ்யாவை சார்ந்திருப்பதை தவிர்க்க மற்றொரு ஜெர்மன் எடுத்துள்ள நடவடிக்கை. ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதை தொடர்ந்து ஆற்றலுக்காக, அதாவது எரிவாயு, எண்ணெய் முதலான பொருட்களுக்காக ரஷ்யாவை சார்ந்திருப்பதை குறைக்க முடிவு செய்துள்ளது ஜெர்மன். முதற்கட்டமாக ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு எரிவாயு கொண்டு வரும் திட்டம் நிறுத்தப்பட்டது. எனவே வேறு நாடுகளின் உதவியை நாடுவது என ஜெர்மன் முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் கட்டார் நாட்டுடன் ஜெர்மன் ஆற்றல் தொடர்பில் நீண்டகால ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளதாக ஜெர்மன் அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜெர்மன் பொருளாதாரத்துறை அமைச்சரான ராபர்ட் ஹபெக் மற்றும் கட்டாரின் எமீரான ஷேக் டாமின் பின் ஹமத் அல் தானி ஆகியோர் இந்த விடயம் தொடர்பாக நேற்று சந்தித்து பேசியதாக கட்டார் தரப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல ஜெர்மன் பொருளாதார அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஒருவரும் ஜெர்மனிக்கும் கட்டாருக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகியுள்ளதை உறுதி செய்துள்ளார். கட்டார் நீண்டகாலமாக ஜெர்மனியுடன் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எந்த பலனும் கிடைக்காத நிலையில் தற்போது புட்டின் உக்ரைன் மீது போர் தொடுத்ததை தொடர்ந்து கட்டாரின் முயற்சிக்கு பலன் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.